வியாச முனிவர் அருளியதே மகாபாரதம் ஆகும். அவர் சொல்லச் சொல்ல விநாயகப் பெருமான் எழுதினார் என்ற புராணக்கதை இந்நூலின் பெருமையை வெளிப்படுத்தும். மகாபாரத கதை எண்ணிலடங்காத கிளைக்கதைகளை கொண்ட மகா காப்பியமாகும். உலகிலுள்ள எந்த ஒரு மனிதனையும் இதில் உள்ள ஒரு கதாபாத்திரத்துடன் ஒப்பிட்டு காட்டலாம் என்பர். இந்நூலில் சொல்லப்படாத நீதி கருத்துக்களே இல்லை. தந்தையின் மகிழ்ச்சிக்காக வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்த பீஷ்மர், நண்பர்களுக்காக உடன் பிறந்த சகோதரர்களுடன் போரிட்டு உயிர் துறந்த கொடைவள்ளல் கர்ணன், பலம் மிக்க பீமன், வில்லாற்றலில் சிறந்த அர்ஜுனன், நீதிநெறி தவறாமல் வாழ்ந்த தருமன், ஆசிரியர்களுக்கு பெருமை சேர்த்த துரோணாச்சாரியார், இப்படி இந்நூலில் நம் நெஞ்சை கவர்ந்த பாத்திரங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்பதிவில் மகாபாரதத்தின் முக்கிய கதாபாத்திரங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலில் ஸ்ரீ கிருஷ்ணர். இந்த பூமியில் பாவம் செய்பவர்களை அழித்து நல்லவர்களை பாதுகாப்பதற்காக மகாவிஷ்ணு கிருஷ்ணராக தோன்றினார். பகவான் மகாவிஷ்ணுவின் அவதாரம்தான் கிருஷ்ணர். ஆனால் கிருஷ்ணர் இந்த பூமியில் மனிதர்களைப் போலவே வாழ்ந்து வந்தார். இவருக்கு கண்ணன், வாசுதேவன், நாராயணன், ஜனார்த்தனன், பரமேஸ்வரன் என்று பல பெயர்கள் உண்டு. மகாபாரத போரில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதையின் தத்துவங்களையெல்லாம் கூறினார். ஆகவே பகவத்கீதை படிப்பவர்கள் முதலில் மகாபாரத கதையை தெரிந்து கொள்வது நல்லது. ஆகவே முதலில் மகாபாரத கதையை படித்துவிட்டு அதைத் தொடர்ந்து பகவத்கீதையை படிக்கவும். நமது மனம் நல்ல நிலையில் இருக்கும்போது இதை படிக்கவும். கீதையை படிக்கும் போது நம் மனதில் வேறு சிந்தனைகள் இருக்கக்கூடாது. காலையில் குளித்துவிட்டு அமைதியான இடத்தில் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் படிப்பது நல்லது. பீஷ்மர். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நமது பாரத நாட்டை பரத வம்சத்தினர் ஆண்டு வந்தனர். அந்த பரத வம்சத்தில் ஒருவன் சந்தனு ராஜா. சந்தனு ராஜாவிற்கு பீஷ்மர், சித்தராங்கதன், விசித்திர வீரியன் ஆகிய மூன்று பிள்ளைகள் பிறந்தனர். கந்தர்வர்களுடன் ஏற்பட்ட ஒரு சண்டையில் சித்திராங்கதன் மரணமடைந்தான். பீஷ்மர் ஒரு மாபெரும் வீரனாக இருந்தார். அவர் தனது தந்தை சந்தனுவின் நன்மைக்காக ஒரு சபதம் எடுத்துக் கொண்டார். அதாவது, நான் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்றும் அரச பதவியை வகிக்க மாட்டேன் என்றும் பீஷ்மர் சபதம் செய்துவிட்டார். ஆகவே சந்தனுவிற்கு பிறகு அவனின் மற்றொரு மகன் விசித்திர வீரியன் நாட்டை ஆட்சி புரிந்தான். அவர்களின் நாட்டு தலைநகர் அஸ்தினாபுரம் ஆகும். ஆகவே அஸ்தினாபுரத்து அரண்மனையில் இருந்து கொண்டு விசித்திர வீரியன் நாட்டை ஆட்சி புரிந்தான். மேலும் ஒரு முறை பீஷ்மர் தனது சிற்றன்னைக்கும் ஒரு சத்தியம் செய்து கொடுத்தார். அதாவது, நான் எப்போதும் அஸ்தினாபுரத்து அரண்மனையை விட்டு பிரிய மாட்டேன் என்றும் அஸ்தினாபுரத்து அரசனுக்கு கட்டுப்பட்டு இருப்பேன் என்றும் பீஷ்மர் சத்தியம் செய்து கொடுத்தார். ஆகவே பீஷ்மர் அஸ்தினாபுரத்து அரசனுக்கு ஆலோசகராக இருந்தார். பீஷ்மர் ஒரு மாபெரும் வீரன். எதிரி நாட்டு அரசர்கள் பீஷ்மரை கண்டு பயந்தனர். மாவீரன் பீஷ்மர் தான் செய்து கொடுத்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு அஸ்தினாபுரத்து அரண்மனையில் வாழ்ந்து வந்தார். திருதராட்டினன், பாண்டு, விதுரன். அஸ்தினாபுரத்து அரசன் விசித்திர வீரியன் ஒரு நாள் திடீரென்று மரணமடைந்து விட்டான். ஆகவே அவனின் இரண்டு மனைவிகளுக்கும் வியாச முனிவர் பிள்ளை வரம் கொடுத்தார். அப்போது ஏற்பட்ட ஒரு குழப்பத்தால் ஒரு வேலைக்காரிக்கும் வியாசர் பிள்ளை வரம் கொடுத்து விட்டார். விசித்திர வீரியனின் ஒரு மனைவிக்கு திருதராட்டினன் என்ற ஒரு மகன் பிறந்தான். விசித்திர வீரியனின் மற்றொரு மனைவிக்கு பாண்டு என்ற ஒரு மகன் பிறந்தான். பிறகு வேலைக்காரிக்கு விதுரன் என்ற மகன் பிறந்தான். இந்த மூன்று குழந்தைகளும் வியாசரின் அருளால் பிறந்தது. ஆகவே இந்த மூன்று குழந்தைகளும் அரண்மனையில் சீரும் சிறப்புமாக வளர்ந்து வந்தன. இதில் திருதராட்டினன் என்ற குழந்தை பிறக்கும் போதே கண் தெரியாத குழந்தையாக இருந்தது. குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்கள் ஆகும் வரை பீஷ்மர் அரண்மனைக்கு பாதுகாப்பாக இருந்தார். திருதராஷ்டிரனுக்கு கண் தெரியாது என்பதால் அஸ்தினாபுரத்து அரசனாக பாண்டுவுக்கு முடிசூட்டலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. பாண்டவர்களும் கௌரவர்களும். விசித்திர வீரியனுக்கு பிறகு பாண்டு மன்னன் அஸ்தினாபுரத்து அரசனாக ஆட்சி புரிந்தான். அப்போது கண் தெரியாத திருதராஷ்டிரனும் அரண்மனையில் சகல உரிமைகளுடன் அமர்ந்து இருந்தான். பெரிய அறிவாளியான விதுரன் அவர்களுடன் ஆலோசகராக இருந்தான்.
சில காலத்திற்கு பிறகு பாண்டுவிற்கு 5 பிள்ளைகளும் திருதராஷ்டிரனுக்கு 100 பிள்ளைகளும் பிறந்தனர். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகிய 5 பேரும் பாண்டுவின் பிள்ளைகள் ஆவர். இதில் பீமன் மிகப்பெரிய பலசாலி, அர்ஜுனன் வில்வித்தையில் சிறந்து விளங்கினான். பாண்டுவின் 5 பிள்ளைகளும் பாண்டவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். பாண்டவர்களின் மூத்தவன் தருமன் ஆவான். துரியோதனன், துச்சாதனன், விகர்ணன், விகடன், துர்முகன், நந்தன் முதலிய 100 பேர் திருதராஷ்டிரனின் பிள்ளைகள். அந்த 100 பேரும் கௌரவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். கௌரவர்களில் மூத்தவன் துரியோதனன். இவனும் ஒரு மாவீரன். ஒரு சாபத்தின் விளைவாக பாண்டு மன்னன் திடீரென்று மரணமடைந்து விட்டான். அதன் பிறகு திருதராஷ்டிரன் அஸ்தினாபுரத்து அரசனாக ஆட்சி புரிந்து வந்தான். பாண்டவர்களும் அஸ்தினாபுரத்து அரண்மனையில் வாழ்ந்து வந்தனர். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சிறுவயது முதல் விரோதம் வளர்ந்து வந்தது. ஆகவே பாண்டவர்களுக்கு பாதி நாட்டை பிரித்து கொடுத்து விடும்படி பீஷ்மர், விதுரன் முதலியவர்கள் கூறினார்கள். அவ்வாறே செய்வதாக திருதராஷ்டிரனும் ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு இந்திரப்பிரஸ்தம் என்ற நகரை தலைநகராக கொண்டு பாண்டவர்கள் நாட்டின் ஒரு பகுதியை ஆட்சி செய்து வந்தனர். இந்திரப்பிரஸ்தத்திற்கு பாண்டவர்களில் மூத்தவனான தருமன் அரசனாக இருந்தான். துரியோதனன் பாண்டவர்களின் மீது மிகுந்த கோபமும் பொறாமையும் கொண்டவனாக இருந்தான். துரியோதனின் மாமா சகுனியாவான். துரியோதனின் உயிர் நண்பன் கர்ணனாவான். ஒருமுறை பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தில் சபையில் கர்ணனை தேரோட்டியின் மகன் என்று கூறி அவமதித்து விட்டனர். அப்போது துரியோதனன் கர்ணனுக்கு அங்கதேசம் என்ற நாட்டை கொடுத்து அவனை அங்கதேசத்தின் அரசனாக முடிசூட்டினான். இதனால் துரியோதனன் மீது கர்ணன் மிகுந்த நட்பு கொண்டு இருந்தான். துரியோதனனும் கர்ணன் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு இருந்தான். சகுனி, கர்ணன் முதலியவர்களும் பாண்டவர்கள் மீது பொறாமை கொண்டு இருந்தனர். துரியோதனன் ஒரு சூதாட்டத்தின் மூலமாக பாண்டவர்களின் நாட்டை பறித்து கொண்டான். ஆகவே பாண்டவர்கள் 13 வருடம் காட்டுக்கு சென்று விட வேண்டும் என்றும், 13 வருடம் கழித்து மீண்டும் நாட்டை பாண்டவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுவேன் என்றும் துரியோதனன் கூறினான். பிறகு 13 வருடங்கள் பாண்டவர்கள் காட்டில் வசித்தனர். 13 வருடங்கள் கழித்து பாண்டவர்கள் மீண்டும் தங்கள் நாட்டை கேட்டனர். ஆனால் துரியோதனன் பாண்டவர்களின் நாட்டை திருப்பி கொடுக்க மறுத்துவிட்டான். இதனால் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெரும் பகை ஏற்பட்டது. கௌரவர்கள் மீது போர் செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்ற நிலை ஏற்பட்டது. கர்ணன். துரியோதனனுக்கும் கௌரவ சேனையைச் சேர்ந்தவர்களுக்கும் மிகவும் உறுதுணையாக இருந்தவன் கர்ணன் ஆவான். கர்ணன் கொடைவள்ளல் என்றும், நட்பிற்கு இலக்கணமானவன் என்றும் பெருமையாக கூறப்பட்டவன். இவன் குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த குழந்தையாவான். இவன் குந்தி தேவியின் சிறு வயதில் சூரிய பகவானின் அருளால் பிறந்தவன் ஆவான். மறைமுகமாக பிறந்த இந்த குழந்தையை தன்னோடு வளர்க்க எண்ணாது அதனை பழிபாவத்திற்கு அஞ்சி ஒரு பேழையில் இட்டு ஆற்றில் விட்டு விடுகின்றாள். கங்கை ஆற்றின் வழியாக இந்த பேழை வந்து கொண்டிருக்கும் போது அங்கே ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த அதிரதன் என்கிற தேர்ப்பாகன் அந்த பேழையை கண்டு எடுக்கின்றான். திறந்து பார்க்கின்ற போது அதிலே கவச குண்டலங்களோடு அழகிய ஆண் குழந்தை ஒன்று இருப்பதனை காணுகின்றான். அந்த பிள்ளையை எடுத்து தனது மனைவியிடம் காட்டுகின்றான். அவர்களுக்கு மகப்பேறு இல்லாததினால் தாமே வளர்ப்பதற்கு ஆசைப்படுகின்றாள் அவனுடைய மனைவி. எனவே அப்பிள்ளைக்கு கர்ணன் என்கிற பெயரிட்டு தமது பிள்ளையாக வளர்க்கின்றனர். கர்ணன் போர்க்கலையிலும் கல்வி பயில்வதிலும் ஆர்வம் மிக கொண்டவனாக விளங்கினான். கர்ணனுக்கு சூரிய புத்திரன், ராதேயன் என்கிற பெயர்கள் வழங்கப்பெறுகிறது. துரோணரிடம் சென்று சகல கலைகளையும் கற்க விரும்பினான் கர்ணன். ஆனால் கர்ணன் தேரோட்டியின் மகன் என்பதறிந்து துரோணர் அவனை தமக்கு மாணவராக ஏற்றுக்கொள்ள மறுப்பு தெரிவித்தார். எனவே கர்ணன் பரசுராமரிடம் சென்று தம்மை சீடனாக ஐக்கியப்படுத்திக் கொண்டான். தான் ஒரு அந்தணன் என கூறி அவரிடம் சீடராகச் சேர்ந்தான் கர்ணன். ஏனெனில் பரசுராமர் சத்தியர்களுக்கு விற்பயிற்சி அளிப்பது கிடையாது. தன்னிடம் சீடனாக சேர்ந்த கர்ணனுக்கு தகுந்த முறையில் பயிற்சியை வழங்கினார் பரசுராமர். இதனால் வில்வித்தையில் மிகவும் தகுதியுடையவனாக மாறினான் கர்ணன். அவன் குருவுக்கு செய்த சேவையும் அவர் மீது கொண்டிருந்த பக்தியும் பயிற்சியின் மீது அவன் கொண்டிருந்த ஆர்வமும் பரசுராமருக்கு பெருமகிழ்ச்சியை அளித்தது. இதனால் அஸ்திரம்,
முதலான சக்திமிக்க அஸ்திர சாஸ்திரங்களையும் சொல்லிக் கொடுத்தார் பரசுராமர். இவ்வாறு பயிற்சி பெற்று வரும்போது அவனது வாழ்க்கையில் பெரிய சோதனை காலம் உருவானது. ஒரு நாள் தமது சோர்வின் காரணமாக அயர்ந்து தூங்கிக் கொண்டு இருந்தார் பரசுராமர். அதுவும் கர்ணனின் மடி மீது தலையை வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கே ரீங்காரமிட்டுக் கொண்டு நின்ற வண்டானது கர்ணனின் தொடையை துளைக்க அவன் உடலிலிருந்து இரத்தம் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடியது. தமது குருவினுடைய தூக்கம் களைந்துவிடக் கூடாது என்பதற்காக வண்டு துளைப்பதால் உண்டான வலியையும் பொறுத்து கொண்டு ஆடாமல் அசையாமல் அப்படியே உட்கார்ந்து இருந்தான் கர்ணன். கீழே ஓடிக்கொண்டிருந்த இரத்தம் பரசுராமரின் முகத்தில் பட்டதினால் அவர் விழித்துக் கொள்கின்றார். திடுக்கிட்டு எழுந்த அவருக்கு கர்ணனின் மீது சந்தேகம் உண்டாகின்றது. என்ன நடந்தது சொல் என கேட்கின்றார். ஒரு வண்டு என்னுடைய தொடையை கடித்து விட்டது, துளையும் இட்டு விட்டது. இதன் காரணமாக இரத்தம் கசிந்து வர துவங்கியது. என் மடி மீது உறங்கும் உங்களுடைய தூக்கம் கலைந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் உங்களுக்காக வலியை தாங்கிக் கொண்டு இருந்தேன் என்கின்றான் கர்ணன். இத்தகு துன்பத்தினை தாங்கிக் கொள்கின்ற பலம் சத்திரியர்களுக்கே உரியது. உண்மையைச் சொல், நீ சத்திரியனா இல்லை அந்தனா? குருவே, என்னை மணியுங்கள். நான் தேரோட்டி ஒருவரின் வளர்ப்பு மகன். எனது பெற்றோர்கள் யார் என்பது எனக்கு தெரியாது. எனது ஞானத்தினை வளர்த்துக் கொள்கின்ற ஆசையினால் நான் உங்களிடம் அந்தனன் என்று பொய் சொல்லி சீடனாக சேர்ந்து விட்டேன். என்னை மன்னிக்க வேண்டும். இதனால் பரசுராமருக்கு மிகுந்த கோபம் உண்டானது. அந்தனர் அல்லாத ஒருவருக்கு தாம் கல்வி கற்று கொடுத்து விட்டோமே என்கிற உணர்வு வந்ததால் கர்ணனுக்கு அவர் சாபம் ஒன்றை அளிக்கிறார். இதன் பயனாக அவன் அவரிடம் கற்ற சகல வித்தைகளையும் அவனுடைய உயிருக்கு ஆபத்து வரும் நெருக்கடியான சமயத்தில் அவன் அனைத்தையும் மறந்து விடுவான் என்பதாகும். இந்த சாபத்தினை பெற்றுக்கொண்டு மிகவும் சோர்வினை உடையவனாக தனது வீடு நோக்கி சென்றான் கர்ணன். சத்திரியனாக கர்ணன் பிறந்தாலும் அவனுக்கு போர் பயிற்சியினை முறையாக பெற்றிருந்ததினால் அவன் அரசரோடு சரிசமமாக உட்காரக்கூடிய தகுதியை பெற்றான். இதனால் துரியோதனனின் சிறந்த நண்பனாக மாறினான். கர்ணனின் வீரத்தினை கண்டு பிரமித்து போனார்கள் கௌரவர்கள். ஒரு சமயத்தில் கௌரவ சேனையின் தளபதியாக கர்ணன் நியமிக்கப்பட்டான். வில்வித்தையில் அர்ஜுனனுக்கு மிகவும் நிகரானவனாக விளங்கினான் கர்ணன். இவன் குந்தி தேவியின் முதல் மகன் என்பதும் பஞ்ச பாண்டவர்களின் மூத்தவன் என்பதும் உலகிற்கு தெரியாமலேயே இருந்தது. ஆனால் கிருஷ்ண பகவான் இதனை உணர்ந்து இருந்தார். மகாபாரதத்தில் மிகச்சிறந்த கதாபாத்திரமாக விளங்கியவன் கர்ணனாவான். ஏகலைவன். மகாபாரதத்திலே மிகவும் முக்கியமான கதாபாத்திரம் ஏகலைவன் என்பது ஆகும். ஏகலைவன் வேடுவர் குலத்திலே பிறந்தவன், சத்திரியவன் ஆவான். இவனுக்கு வில்வித்தையை கற்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. ஆனால் துரோணாச்சாரியர் சத்திரியர்களுக்கு எதுவும் கற்றுக் கொடுப்பதில்லை என்கிற முடிவில் இருந்தார். ஆனால் துரோணரிடமே தாம் பயில வேண்டும் என எண்ணம் கொண்டு அவர் தம் பயிற்சியில் மயங்கினான் ஏகலைவன். அவரிடம் சகல கலைகளையும் பயிற்சி பெற குரு தட்சிணை வைத்து அனுமதி கேட்டான். ஆனால் துரோணர் அவனுக்கு போர்க்கலைகளை கற்றுத்தருவதில்லை என்று மறுப்பு தெரிவித்தார். இதனால் மனம் மகிழ்ச்சி அடையாத ஏகலைவன் மனத்தினை தளரவிடாது தனது இருப்பிடமான வனத்திற்கு சென்றான். துரோணாச்சாரியரைப் போலவே சிலை ஒன்றினை செய்தான். அந்த சிலையையே தமது குருவாக எண்ணி நாள்தோறும் வழிபாடு செய்து வித்தையை தாமே கற்றுக்கொள்ள துவங்கினான். இதனால் இவனிடம் அமைந்து இருந்த குருபக்தியும் ஆர்வமும் சேர்ந்து மிகவும் திறமையுள்ளவனாக போர்க்கலையில் தேர்ந்த பெருமகனாக இவன் உருவாகினான். இவனிடம் வில்வித்தையின் நுணுக்கங்கள் ஒன்று சேர்ந்து இவனை பெரிய வில்லாளனாக மாற்றியிருந்தது. வில்வித்தையில் இவன் மிகவும் வல்லவனாக மாறியிருந்தான். இந்த நேரத்தில் துரோணரிடம் பயிற்சி பெற்று வந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் வேட்டைக்காக வனத்திற்கு வந்தார்கள். துரோணரை பொறுத்தவரையில் அவருடைய பயிற்சியாளர்களிலே வில்வித்தையில் சிறந்தவன் என பெயர் பெற்றவன் அர்ஜுனன் ஆவான். இதனால்தான் வில்லுக்கு விஜயன் என்கிற பெயர் பெற்றான் அர்ஜுனன். எனவே மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத நுணுக்கமான வித்தைகளை கூட இவனுக்கு கற்பித்து இருந்தார் துரோணர். வேட்டைக்கு அர்ஜுனனும் வந்திருந்தான். அவனை தவிரவும் வில்வித்தையில் சிறந்தவர் ஒருவர் யாரும் இருக்கக்கூடாது என்பது துரோணருடைய அபிப்பிராயமாக இருந்தது. இவர்கள் வேட்டைக்கு செல்கின்ற போது உடன் நாய்களும் அழைத்து கொண்டு சென்றிருந்தனர். இதிலே ஒரு நாயானது ஏகலைவன் வில்வித்தையை பயிலும் இடத்திற்கு வந்துவிட்டது. தமது ஆற்றலினால் அந்த நாயினை அடக்கினான் ஏகலைவன். அது அவனுடைய வில்லாற்றலினால் அடங்கிப் போய் துரோணரும் ராஜகுமாரர்களும் இருந்த இடத்திற்கு வந்தது.
நாய் அவ்வாறு அடங்கி வந்ததைக் கண்ட யாவரும் அதிசயித்து போனார்கள். இத்தகு ஆற்றல் உள்ளவன் யார் என்பதனை அறிந்து கொள்ள அவர்கள் வனம் முழுக்க தேடி அத்தகு சிறந்த வீரர் ஏகலைவன் என்பதனை அறிந்து துரோணரிடம் வந்து அவனை பற்றி கூறினார்கள். துரோணருக்கு அவனை பற்றிய செய்தி மிகவும் வியப்பினை தந்தது. அவனை காண அவரே அவனை தேடிச் சென்றார். துரோணரை கண்ட ஏகலைவன் அவரை வணங்கி வரவேற்று உபசரிப்பு செய்தான். நாயின் வாயை கட்டக்கூடிய வித்தையை உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று துரோணர் அவனிடம் வினாவினார். எனது குருநாதர்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். யார் உன்னுடைய குரு? நீங்கள்தான் துரோணாச்சாரியாரே. அர்ஜுனன் ஒருவனை தவிர இந்த வில்வித்தையை நான் யாருக்கும் சொல்லித்தரவில்லையே. நீ என்னுடைய சீடனும் கிடையாது, என்னிடம் வித்தைகளை பயின்றவனும் கிடையாது. அப்படி இருக்க நான் எப்படி உனக்கு கற்றுக் கொடுத்தேன்? உங்கள் உருவத்தினை செய்து அதனையே தாங்களாக நினைத்து எனது போக்கில் வித்தைகளை கற்றுக்கொண்டேன். அவ்வளவு குருபக்தியா உனக்கு என்னிடம்? ஆமாம், உங்களிடம் வில்வித்தை கற்றுக்கொள்ள குரு தட்சணையோடு வந்தேன். ஆனால் நான் வேடுவன் என்பதனால் நீங்கள் கற்றுத்தரவில்லை. எனவே உங்களைப் போன்ற சிலையை செய்து நானே இவற்றினை கற்றுக்கொண்டேன். அப்படியானால் எனது வித்தைகளை கற்ற நீ எனக்கு குரு தட்சணை எதை கேட்டாலும் தருவாயா? எப்போது நீங்கள் குரு என்றும் நான் உங்களின் சீடன் என்றும் அங்கீகாரம் அளித்தீர்களோ அப்போது உங்களுக்கு குரு தட்சணையாக எதுவும் தருவதற்கு நான் மிகவும் சித்தமாக உள்ளேன். எது வேண்டுமானாலும் கேளுங்கள் என்றான். உனது வலது கை கட்டை விரலை எனக்கு குரு தட்சணையாக தருவாயா? அப்படியே ஆகட்டும் என்று தமது வலது கை கட்டை விரலை அறுத்து கொடுத்தான் ஏகலைவன். இது தகாத செயல்தான். ஆனால் துரோணரை பொறுத்தவரையில் இது அவசியமான விஷயமாகும். இதனால் ஏகலைவனிடம் இருந்த தனுர்வேத நுணுக்கங்கள் மறைந்தன. வேடுவனுக்கு இக்கலை தேவையில்லை என்பதனாலேயே துரோணர் இவ்வாறு செய்தார். இருந்தாலும் ஏகலைவன் மிகவும் புகழ் பெற்றவனாக இதன் பொருட்டு ஆளாகினான். இந்த பதிவில் முக்கிய கதாபாத்திரங்களை விரிவாக பார்த்தோம். எமது அடுத்த பதிவில் மகாபாரதத்தை இயன்ற அளவு சுருக்கி இன்றியமையாத நிகழ்வுகள் எவையும் விடுபடாமல் தொகுத்து வழங்க இருக்கிறேன். நன்றி.